வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஜோபர்க் ஜெயிச்சிருச்சுல, பேசலாம் எப்படி? சிஎஸ்கேவோட டீம் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் நடந்து உங்களுக்கு தெரியும். நேற்று நடந்தது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பர் டீம். யா என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். டாஸ் ஜெயிச்சார் ஃபேப் டுப்ளஸி, ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார். கரெக்டான டெம்ப்ளெண்ட்டு, தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வரவர். சேஸும் அதே மாதிரி தான் சேஸ் பண்ணாங்க. டர்பன் 178 for 6. குயிட்டன்டிகா கேப்டன் அமைச்சிக்கிற அவுட் ஆகிட்டார் 6 ரனில். கிளாஸன் நெண்டு கிளாஸன் அவர் ஒரு கீப்பர் தெரியும் உங்களுக்கு, அவர் ஒரு 65, அவர் தான் ஹையர் ஸ்கோர். அப்புறம் கயல் மேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் 28. ஜேசன் ஹோல்டர் கடைசியில் வந்து 12 balls 28 அடிச்சிட்டார், 4 for 6. அதனால ரெஸ்பெக்டபுளாக ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் 178. லாஸ்ட் 4 oversல் 46 runs அடித்தார் ஹோல்டர் பார்ட்னர்ஷிப்பில், அது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில். அண்ட் ஜோபர்க் க்ரௌடு ஃபுல்லாக சிஎஸ்கே மாதிரியே தான், மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மஞ்சள் கொடி வச்சுட்டு வான்ட்ரஸ் ஸ்டேடியம் ஆட்ட ஜோபர்க் நடந்தது நேற்று மேட்ச், ஹோம் மேட்ச் ஃபார் ஜோபர்க். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க க்ரௌடு, அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆல்சோ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் லெவலில் விளாண்டாங்க நேற்று. சேசிங் 179 இஸ் நாட் அ ஜோக் இன் அ 20 overs கேம். இன்னும் ஸ்பெஷலி ஓப்பனர்ஸ் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க ரீசன்ட், எக்ஸாம்பிள் ஜானேமன் மலன்லாம். அண்ட் ஈவன் டொனோவன் ஃபெரேரா வந்து ஒரு மேட்ச் ஒன்றரை மாதிரி தான் தெரியுது, கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டு இருந்தார். எனிவே சேஸுக்கு அப்புறம் வரேன். தீக்ஷனா ஜோபர்க் 3 விக்கெட் எடுத்தார். போனோன்னு 2 மேட்ச் அவ்வளோ விக்கெட் எடுக்க முடியும், நான் சொன்னேன் எப்போ கண்டிஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ண லேட் ஆகணும், ஏன்னா அவர் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சஸ் விளையாடி அங்கே போயிருக்காரு. நேற்று பிரமாதமாக யூஷோட் இஸ் கிளாஸ் 3 wickets for 30. அண்ட் ஜெரால் கோட்ஸி அவர் ஒரு 3 wickets for 21. ரியலி போல்டு வெல், ஃபீல்டிங் எல்லாமே ஓகே. 179 இஸ் அ டஃப் சேஸ் தான், எனி கிரவுண்ட், ஏன்னா 9 ஆவரேஜ் போனோம். பவர் பிளேயில் அவங்க 57 for 3 டர்பன், அதுக்கப்புறமா 178 கொண்டு போயிட்டாங்க. சேஸுக்கு வரோம். சேஸ் ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் ரெக்கார்ட் புக்ஸில் இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ஃபஸ்ட்டு யார் 100 அடிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் நம்ம ஃபேப் டுப்ளஸி தான். எஸ், ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர், ப்ரெசென்ட் ஆர்சிபி பிளேயர் அண்ட் ப்ரெசென்ட் ஜோபர்க் பிளேயர். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சென்சேஷனல் சேஸுங்க. ஃபேப் 5 மஸ்ட் அப்ரிஷியேட் செஞ்சுரி 113 of 58 balls, 8 for 4 and 8 6, ஸ்ட்ரைக் ரேட் 194. ஃபஸ்ட் டைம் அவர் டி ட்வெண்ட்டியில் 8 6 அடிச்சிருக்காரு. ஆமாம், இஸ் த ஃபஸ்ட் டைம் 86 ஒரு அடிச்சு அவர் டி ட்வெண்ட்டியில். அண்ட் ஓப்பனிங்கே வந்து 13.2 oversல் 100, கொஞ்சம் ஸ்லோ தான், ஏன்னா ரீசன் அண்ட்ரீஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் ரன்னா பால் தான் விளாண்டார். கடைசியில் 2 6 அடிச்சதுனால 45 of 46 பால் காட்டுது, 4 fours and 2 sixes. ஓப்பனிங்கே 152 16.3 overs, பட் காம் அண்ட் கம்போஸ்டாக ஃபேப் டுப்ளஸி அந்த எண்டில் இருந்து ரீசன் அண்ட்ரிக்கு விக்கெட்டை த்ரோ பண்ணாத, வீ கேன் மேக் இட் கடைசி 6 ஓவரில் அடிக்க முடியும்ட்டு. லாஸ்ட் 6 ஓவர் கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் வேணும் அட் த ரேட் ஆஃப் 13 per over. அண்ட் ஃபேப் டுக் அவர் 15th overலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் சில ரிஸ்கி ஷாட்டை எடுத்தாங்க. வில்ஜன் 10 wickets வேறு கையில் இருந்ததா. அண்ட் ஓப்பனிங் 157 அவுட் ஆச்சு 16.3 oversில். 15th overல் பார்த்தீங்கன்னா வில்ஜோனை வந்து ஃபேப் டுப்ளஸி 3 6 லைன் அடித்தாருங்க, 21 ரன்னு. அதே மாதிரி 16th overல் ரீசா என்ட்ரிக்ஸ் அடித்தார், ஹாமரை சைமன் ஹாமரை, அவரை 3 4 கண்டினியூஸ், அது ஒரு 21 ரன்னு. அந்த 2 பால் நான் 2 ஓவரில் 40 ரன் ஆச்சு, அந்த கேம் மாறிடுச்சு. ஏன்னா 6 ஓவரில் 80 வேணுங்கும் போது 2 ஓவர்லேயே 42 அடிச்சிட்டிங்க, தென் நல்ல பால் ஒரு 4 over 6 இது ஓகே, அவுட் ஆகிட்டார் ரீசா என்ட்ரிக்ஸ் 17th overல். 18th overல் ஃபேஃப் அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணார், 54 balls, ட்ரெமெண்டஸ் யூனோ லோன் ரேஞ்சர் நேற்று. அவர் மட்டும்தான் ஸ்டூட் அந்த க்ரீஸ், ஹி நோஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஜெயிக்கணும், மஸ்ட் வின் கேம் வேறு டு பி இன் த கண்டென்ஷன். ஸ்டில் 4th பொசிஷனில் தான் இருக்கும், பட் வின் இஸ் அ வின் அண்ட் ஹோம் க்ரௌட் வேறு. அண்ட் ரொம்ப நல்ல எனர்ஜி லெவல் வாஸ் எக்ஸலண்ட். இந்த வயசுலேயும் 37 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இல்லை, இன்டர்நேஷ்னல் மேட்ச் ப்ராக்டிஸிங் டிஃப்ரெண்ட் திங், அது கிடையாது. அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், நவர் இ நவர் லுக் லைக் இ ரிட்டையர்ட், ரிட்டையர் ஆன மாதிரியே தெரியல. நானே நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அவர் இன்டர்நேஷ்னல் விளையாடல எப்படி விளையாடுவார் என்னன்னு, பட் எஸ்டர்டி ஷோட் கிளாஸஸ் பர்மனன்ட். 5th T20 century அவரது இது அடித்தது. ஃப்ரீ ஸ்விங் ஆஃப் த பேட், இன்னும் லாங் ஆஃபில் ஒன்று பேக் ஃபுட்டில் போய் பஞ்ச் பண்ணுறாரு பாருங்கள், அதெல்லாம் இன்னும் வெண்ட் கிளாஸ். ஃப்ளிக் ஒன்று பண்ணார் அண்ட் ஹுக் பண்ணார் பேக் ஃபுட்டில் போய், ஒரு லெக் மேலே திட்டு ஹுக் பண்ணார் ஃபைன் லெக்கில் ஒரு 6 எல்லாம், ட்ரீட் டு வாட்ச். சூப்பர் 1 down ப்ரமோட் பண்ணாங்க டொனோவன் ஃபெரேராவை, அகைன் 4 ரனில் அவுட் ஆகிட்டார் ஈ ஃபெயில்டு. அண்ட் லூயிஸ் டுப்ளை ஈ கேம் ஈ கேவ் சம் கம்பெனி, தெரியும் மேட்ச் வாஸ் ஆன் ஹேண்டுன்னு, 182 for 2 ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க 8 wicketல். அண்ட் ஃபேப் டுப்ளஸ் மேன் ஆஃப் த மேட்ச், எங்கே பாரு எல்லோ கொடிதான், நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு 10 நாளைக்கு மேட்ச் கிடையாது, ஏன்னு யோசிப்பீங்க. அடுத்த மேட்ச்சு இனிமேல் டோர்னமெண்ட்டே 3rd February தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜோபர்க் அடுத்த மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் பால் ராயல்ஸ், தட் இஸ் ஃபிப்ரவரி 3rd. ஏன் இந்த 10 நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்பீங்க. நான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்ன, நடுவில் ஒரு 1 day சீரீஸ் வச்சுட்டாங்கன்னு, இங்கிலாந்து வந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, 3 1 day விளாட்றாங்க 4 அணிலேருந்து, 3 1 days, அது முடிச்சுட்டு திருப்பி கரெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற 6 டீமு ஐபிஎல் டீமு, அந்த 6 சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு, இப்போ அவங்க எல்லாம் லோக்கல் பிளேஸ் அங்கே இருந்துருவாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்லாம் என்ன பண்ண போகிறாங்க, 10 நாளைக்கு அங்கே தங்க போகிறாங்களா, அவங்க ஊர் போயிட்டு திரும்பி வர போகிறாங்களா, ரிதம் பிரேக் ஆகுமா, we have to wait and see. ஐ மீன் ஐ வோன்ட் சே பேட் பிளானிங், அது என்னன்னு தெரியல. எப்படி மிடில் ஆஃப் த சீசன் நீங்கள் ஐபிஎல் நடும்போது பாருங்கள், மிடில் இந்தியா மேட்சஸே இருக்காது.
அதே மாதிரி பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து பாகிஸ்தான் மேட்ச் இருக்காது, வெஸ்ட் இண்டீஸ் எந்த லீக்குமே நல்ல அவங்க ஹோம் கண்ட்ரி மேட்ச் இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு தெரியல, இல்லை ப்ரீ பிளான் ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராமாக தெரியல. எனிவே தட் இஸ் தட். பத்து நாள் கேப், இனிமேல் அடுத்த மேட்ச் பிப்ரவரி 3rd எடுத்துகிட்டு வர ஜோபர்க்குது. அண்ட் இப்போதைக்கு இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க 23 points. அப்புறம் சன்ரைசர்ஸ் கேப் டவுன் அவங்க செகண்ட் பொசிஷன் 17, தேர்ட் வந்து பால் ராயல்ஸ், ஃபோர்த்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 16 points. அஞ்சாவது எம்ஐ கேபிட்டலும் எம்ஐ கேப் டவுன் அண்ட் டர்பன் 6th. இதுதான் பத்து நாள் கழிச்சு பார்ப்போம் இந்த டோர்னமெண்ட் எப்படி கண்டினியூ ஆகுது என்ன ஆகுதுன்னு. அண்டு ஃபேன்ஸும் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க, டிவி ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க, பிளேயர்ஸும் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க. இங்கே இப்போ இன்டர்நேஷனல் விளையாடிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். மேபி நெக்ஸ்ட் டைம் அவங்க ஷெட்யூலிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் டோன் கீப் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அண்ட் ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் லீக் நடக்குது. ஆல்ரெடி கிராம் ஸ்மித் சொல்கிறாரு நாங்கள் தான் செகண்ட் பெஸ்ட் இந்த லீக்குன்னு, இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட்டுன்னு அவங்க லீக். எனிவே அது பார்ப்பேன் நான். இதை டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேட்ச் பார்த்தீங்களா, என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கல கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ ஃபேப் ப்ளஸ் ஆர்சிபிக்கு இதே ஃபார்மில் வருவார், அது வேறு மைண்டில் வச்சுக்கணும். சிஎஸ்கே 2 மேட்ச் இருக்குது பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் வெளில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.